Good morning, sir. நான் சொல்றது புரியுது இல்ல இதெல்லாம் முடிக்கணும் ஸ்வேதா தொந்த 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 திரணனனா ஆ தொந்த 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 திரணனனா என்ன மாமா ஒண்ணுல நீ சேலை கட்டிட்டு வரேன்னு சொல்லிருந்தா நாங்களும் சேலை கட்டிட்டு வந்திருப்போம்ல ஆமா உங்களுக்காக தான் நான் கட்டிட்டு வந்தேன் பாரு போய் வேலையை பாருங்கடி நாங்க வேலையை பாக்குறோம் நீ யாருக்காக கட்டிட்டு வந்தேன்னு எங்களுக்கு தெரியும் பாத்துடி உருகி மருகி காதலிக்கிற பசங்களை விட வேணான தலை நிக்கிற பசங்க மேலதான் லவ் அதிகமா வரும் உங்க மாமா உன்ன அவாய்ட் பண்றதுனாலே அவர்கிட்ட நீ அட்ராக்ட் ஆகுறன்னு தோணுதுடி சும்மா இருங்கன்னு சொன்னல எனக்கு என்ன பிடிக்கும்ன்ற தெளிவு எனக்கு இருக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேணாம் போய் வேலையை பாருங்க போங்க மாமா இந்த ஃபைல கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணனும் டீலர் வெயிட் பண்றாங்க ஹலோ ஹலோ திலீபன் நான்தா சசி நீ என்ன விடவே மாட்டியா நான் சும்மா ஃபோன் பண்ணல டிபார்ட்மெண்ட் மூலமா பொண்ணு பார்க்க போன இடத்துல நடந்த அவமானத்தை கேள்விப்பட்டேன் என்ன சந்தோஷமா இருக்கா ஹாப்பியா ஃபோன் பண்ணிருப்பியே இனிமே உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லைன்னு ஊர் ஃபுல்லா பேச வச்சிட்டல என்ஜாய் திலீபன் நான் என்ன எமோஷன்ல பேசிட்டு இருக்கேன் நீங்க என்ன சினிமா வில்லி மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க சோ சேட் சினிமா வில்லிங்லாம் கூட ஜஸ்ட் 2.5 hours தான் ஆக்ட் பண்ணுவாங்க நீலாம் ஃபுல் டைம் ஆக்ட்ரஸ் உன் வில்லத்தனம்லாம் யாருக்குமே வராது நான் என்ன வில்லத்தனம் பண்ணேன் லவ் பண்றேன்னு சொல்லி சீட் பண்றதை விடவா ஒரு வில்லத்தனம் இருக்க போகுது இதுக்கு நீ என்ன கத்தியால குத்திருக்கலாம் நிம்மதியா செத்தாது போயிருப்ப நீ தான் போலீஸ் ஆச்சு கிரிமினல டார்ச்சர் பண்ணி நல்லா பழக்கப்பட்டிருப்ப அதான் என்ன ஒரேடியா கொல்லாம அணு அணுவா சாவடிக்கிற திலீபன் நான் ஏன் அதெல்லாம் பண்ணணும் ஐ மீன் லவ் வித் யூ திலீபன் நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை அடேங்கப்பா உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியாதா என்ன நீயும் நானும் காதலிச்சத ஊர் ஃபுல்லா சொல்லியாச்சு இதுல காதலிச்சதுக்கு அப்புறம் உன் கூட பிரேக்கப் இப்ப என்ன நம்பி எந்த பொண்ணு வருவா எவ்வளவு இருந்தாலும் என்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குன்னு தானே நினைப்பா அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு செம்மைய கேம் ஆடுற சசி வெல் பிளேட் மிஸ் சசிரேகா ஐபிஎஸ் வெல் பிளேட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பை ஹலோ ஹலோ மாமா இந்த ஃபைல கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டது ஜஸ்ட் அந்த நிமிஷத்துல வந்த தாட் தான் எந்த ப்ரீ பிளானும் கிடையாது ஸ்வதி ப்ளீஸ் என்ன சங்கடப்படுத்தாத இருங்க மாமா நான் பேசி முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க உங்க பதில சொல்லுங்க நான் விளையாட்டா கேட்கல மாமா நான் சீரியஸா தான் கேக்குறேன் சசிரே காட்ட எந்த பொண்ணு என்ன நம்பி வருவான்னு கேட்டீங்கல்ல நான் ஏன் மாமா அந்த பொண்ணா இருக்க கூடாது நீங்க யோசிக்காதீங்க உங்க மேல சிம்பத்தின்னு சொன்னீங்கல்ல சிம்பத்தி இருந்தா கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லி திருநீரை நீட்டினாலே போதும் உங்க மேல எனக்கு சிம்பத்தி இல்ல மாமா சீரியஸாவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் உன் வயசு என்ன ஏன் வயசு என்ன மென்டல் மாதிரி உளறிட்டு இருக்க உன் வயசுல பாக்குற எல்லாமே உனக்கு அழகா தான் தெரியும் சுவாதி அப்படி பார்த்தா பாக்குற எல்லா பசங்களையுமே எனக்கு பிடிச்சிருக்கணுமே இந்த குழந்தைத்தனம் இருக்கு பாத்தியா அதுதான் நீ இப்ப என் லைஃப பார்த்து இறக்கப்பட்டு வரதுதான் இந்த காதலே இதெல்லாம் உனக்கு மெச்சூரிட்டி வரப்போ சொமையா தெரியும் சொல்லிட்ட பாத்துக்க வேணா இது உனக்கு நல்லது இல்ல அப்படியே விட்டு மறந்துற மாமா கொஞ்சம் நிமிந்து பார்த்து பேசுங்க நான் சேலை கட்டுற அளவுக்கு வளர்ந்த பொண்ணு நீங்க என்ன குழந்தைய நினைக்கிறதுனால தான் அவாய்ட் பண்றீங்க அதுக்காக தான் நான் இன்னைக்கு சாரி கட்டிட்டு வந்திருக்கேன் சுவாதி நீ பேசுறது எல்லாமே இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா இருக்க ஏன் சேலை கட்டிட்டா நீ பெரிய மனுஷாடுவியா மெச்சூரிட்டி உடம்புல இல்ல மனசுல இருக்க உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது
நீங்க என்ன ரொம்ப ஹர்ட் பண்றீங்க. எனக்கு உங்க மேல இருக்கிறது சிம்பதி இல்ல, நான் குழந்தையும் இல்ல. அன்னைக்கு நீங்க கேட்டீங்கல்ல உங்ககிட்ட யாரும் ப்ரொபோஸ் பண்ணலையான்னு. எனக்கு வந்த ப்ரொபோசல் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்பயாவது எனக்கு லவ்வுக்கும் மேரேஜ்க்கும் எலிஜிபிலிட்டி இருக்குன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஆல்ரெடி சசின் ஒரு பொண்ணை விரும்பிருக்க, நமக்குள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் வேற இருக்கு. உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட உரைக்கலையா? உங்களை லவ் பண்ணணும்னு பின்னாடி சுத்தி அப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஒருவேளை நான் உங்களை அவாய்ட் பண்ணிருக்கலாம். இது ஆக்சிடென்டல் லவ். வயசு வயசுன்றீங்க, 10-12 வயசு வித்தியாசத்துல யாருமே கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? எங்க அம்மா பாக்க 8 வயசு வித்தியாசம், போய் நீங்களே கேட்டு பாருங்க. இங்க பாரு, இங்க வரும்போது கூட உன்னை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நார்மல் ஆகணும்னு தான் அமைதியா வந்த. எப்போ என் எல்லா கேள்விக்கும் நீ பதில் ரெடியா வச்சிருக்கியோ, இதுக்கப்புறம் உனக்கு அட்வைஸ் பண்ணி யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஜஸ்ட் பெட்டர் யூ ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் கெட் அவுட் ஆஃப் மை லைஃப் ரைட் நவ். அவுட் மாமா, ஆபீஸை விட்டு வெளியே போன்னு சொன்ன. அவுட். வாங்க அண்ணி. வா பிரியா. அத்தை எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. என்னடி வீடே ரொம்ப அமைதியா இருக்கு. குமாரண்ண அம்மாவை கூட்டிட்டு செக்அப்புக்கு போயிருக்காரு. பெரிய அண்ணா கடல இருப்பாருன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும் இருக்கட்டும். மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, வந்து ஒரு எட்டு பார்க்க முடிஞ்சதா அந்த மனுஷனால? இதுல சொந்த அத்தக்காரி வேற. எப்படியாவது நான் இந்த வீட்டை விட்டு போனா போதுங்கிற நினைப்புலயே இருக்கான் போல இருக்கு. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு இருக்கிற கோபத்தையெல்லாம் சேர்த்து வச்சு சிலுப்பிடுறேன். சிலுப்பி? ஆமாக்கா சிலுப்பிடுவ. நீ புலம்புறதுக்கு தான் லைக்கு, வந்தது வராததுமா ஆரம்பிச்சிடாத. முதல்ல போய் காஃபி போடு, தலை வலிக்குது எனக்கு. ஹே பிரியா, நம்ம ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன நாட்டம் போட்டிருப்பாங்கன்னு தெரியலையே. ஏய், அடுத்த வாட்டி எல்லாம் போனோம்னு வச்சுக்கோ, ஏன் எங்கேயாவது ரகசியமா இவங்களுக்கு தெரியாம கேமரா வச்சுட்டு தாண்டி போனோம். ஏய், இந்த ரகசிய கேமரா எல்லாம் எவ்வளோடி ஆகும், எங்கடி கிடைக்கும்? அக்கா எனக்கு தலை வலிக்குதுக்கா, போ ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வான்னு சொல்ல. சரி சரி, அலற அதங்க போய் உட்கார, போட்டு எடுத்துட்டு வரேன். ஹலோ. ஹாய் பிரியா. மலருக்கு கால் பண்ண, மலர் கால் பிக் பண்ணவே இல்ல. அம்மா, நீ அண்ணி வீட்டுக்கு வந்துட்டீங்களா? இப்பதான் வந்தோம். ஒன்னும் இல்ல, என்னோட மொபைலை வீட்லயே சோஃபாலயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதுல பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. அதை கொஞ்சம் யாரும் ஓபன் பண்ணி பார்க்காத மாதிரி என்னோட பீரோ டிராயர்ல எடுத்து வச்சிடறியா? சரி, ஓகே வைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் பிரியா. தேங்க்யூ சார். தேங்க்ஸ். ஓகே. அப்படி என்ன இந்த போன்ல இருக்கு, எடுத்து பீரோல வைக்க சொல்றா? என்னடி பண்ணிட்டு இருக்க? இது கௌதம் போன் ஆச்சு, இதை வச்சு என்னடி பாத்துட்டு இருக்க? இந்த என்ன இத பாரு, என்னடி
பொண்ணு உமா மருமக அவந்திகா தானா? அடி பாவீங்களா, இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்க பாரு. என்னமோ என்ன போய் வில்லிங்கிறாங்க, இது அசல் வில்லியா இருக்கே. இப்படி அடிச்சு கொன்னுட்டு அசால்ட்டா சமாளிச்சிட்டு இருக்கா இவ. இத கௌதம் பாத்திருக்கான், வீடியோ வேற எடுத்திருக்கான் பாத்தியா. இது ஒண்ணு போதும்க்கா, இத காட்டினாலே கல்யாணம் தானா நின்னுடும். அடிப்போடி, இத காட்டினா அண்ணன் தங்கச்சும் அடிச்சுக்கிட்டு பிரிவாங்களே தவிர கல்யாணம் எப்படி நிக்கும்? கௌதம் வெறும் சாட்சி தானே, இவ்ளோ பெரிய விஷயம் மாட்டிருக்கு. இத வச்சு நான் பெருசா ஒரு பிளான் போட்டு எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன்னு மட்டும் பாரு. இப்பதாங்க எனக்கு சந்தோஷமா இருக்க. ஏன் கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். இந்த வீடியோவை பார்த்து அந்த செல்வியும் அவ தங்கச்சிங்களும் நொந்து சாவணும். சரி சரி, இந்த வீடியோவை முதல்ல என் போனுக்கு அனுப்பு. வந்துருச்சு பாரு. வந்துடுச்சு, இது போதும்டி. இந்த ஒரே ஒரு வீடியோ போதும். இந்த வீடியோ வச்சு நான் எப்படி இந்த கூட்டத்தை கலைக்க போறேன்னு மட்டும் பாரு. இனிமே உன் மாமன் இல்ல, அவனோட அப்பா வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேதான் இந்த திலகாவோட திருவிளையாடலை எல்லாரும் பார்க்க போறாங்க. அண்ணே, இது வந்துட்டோனே, நாங்க கிளம்பிட்டோம். சீக்கிரமா நல்ல நேரம் போய் போதே. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க எல்லாரும் அங்க இருப்போம், சரியா? அவந்திகா, சீக்கிரமாமா. சீக்கிரமா உன் வளைகாப்புக்கு ஒரு நல்ல நாளா பாக்கணும். ஆம்பளை பையனா இருந்தா 10 மாசத்துக்குள்ளேயே பிறந்துரும்னு சொல்லுவாங்க. என் பசங்கெல்லாம் அப்படிதான், சீக்கிரமாவே பிறந்துட்டாங்க. அத்தை, செல்வி கல்யாணம் இருக்கு, திலீபன் மாமாக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், வளைகாப்புக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்குமா? அத்தை, கல்யாணம் எல்லாம் இருக்கட்டுமா, அதுக்காக உனக்கு வளைகாப்பு பண்ணாம இருக்க முடியுமா? இது தல பிரசவம் பூமிக்கா, நல்லபடியா வளைகாப்பு பண்ணலாம். அத்தை, நான் ரெடி. போலாமா? போலாமா, நான் ரெடி ஆயிட்டேன். இந்தா பூ வச்சுக்கோ. இல்ல அத்தை, நீங்களே வச்சுக்கோங்க. சரிம்மா. பூமிக்கா, லக்ஷ்மி வந்துருவா, கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், சரியா? சரிங்க அத்தை. நிறுத்துங்க 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 நிறுத்துங்க, இங்கதான் இங்கதான் நிறுத்தியா, நிறுத்து இங்கதான். என்ன பேச்சு, ஆட்டோக்காரனுக்கு கோவத்தை பாரு. பிரியா சொன்ன மாதிரி மேப் கரெக்டா வாசலுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. வா வாமா திலகா, வா உள்ள வாங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடந்தது, என் அத்தை கழுவி இந்த வீட்டையே ஆட்டைய போட்டுருவாளே. வாங்கக்கா வாங்க. அவந்திகா, இவங்க தான் குமாரோட அண்ணி திலகா. ஓ, வணக்கம். இவ என்னோட மூத்த மருமக அவந்திகா. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன எல்லாம் அப்படியே நின்னுட்டீங்க, வாங்க உட்காருங்க. அட வாங்கண்ணா. அது செல்விக்கு தாலி எடுக்க நாங்க கிளம்பிட்டு இருக்கோம். ஆமா, நீ கடைக்கு வரலமா? என்ன ஒரு நம்பிக்கையோட பேசுறீங்க. செல்விக்கும் குமாருக்கும் கல்யாணம்னு ஒண்ணு நடந்தாதானே, நீங்க தாலின்னு ஒண்ணு எடுக்கணும். இப்ப நடக்க போற கல்யாணமே ஏன் தங்கச்சி பிரியாவுக்கும் குமாருக்கும் தானே?
என்ன திலகா நீ எப்படி பேசுற? செல்விக்கும் குமாருக்கும் நிச்சயமே ஆயிடுச்சு. எதுக்கு மேலையும் உன் தங்கச்சி பிரியாவை குமாருக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? இதுல என்னமா தப்பு இருக்கு? இதை விட பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு ஒரு சில பேர் இங்க சும்மா ஜம்முன்னு நின்னுட்டு இருக்காங்க. என்ன போய் கம்முன்னு இருக்கு சொல்றீங்க? இத பாருமா, சின்னதோ பெருசோ அடுத்தவங்களுக்கு சொந்தமான எதை எடுத்தாலும் அது தப்பு தானே? ஐயோ, ஏன் நீ சிரிக்கிற? இங்க பாரு திலகா, உன்னோட நிலைமை எனக்கு தெளிவா புரியுது. பிரியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இப்ப செல்வி குமார் கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். அம்மா, நீங்க போடுற மடிப்பிச்சையெல்லாம் என் தங்கச்சிக்கு தேவையில்லை. யாருக்கு யாருன்னு அப்பவே அந்த ஆண்டவன் எழுதி வச்சிட்டான். ஆனா இப்பதான் அதுக்கு உருப்படியான ஒரு வழிய காட்டியிருக்கான். இத பாருங்க, இனிமே அந்த குமாரு என் தங்கச்சி பிரியாவுக்கு தான். அத யாரு நினைச்சாலும் மாத்தவே முடியாது. திலகா. என்ன திலகா, நீங்க தடுப்பீங்களா? உங்களால முடியுமா? ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா உங்க எல்லாரோட கொடுமையும் இப்ப என் கையில. நீ என்ன சொல்ற? என்ன திலகா ஒரு மாதிரியா பேசுற? இருங்க இருங்க, அதுக்குள்ளே அவசரப்பட்ட இப்படி? இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப வரும் பாருங்க உங்க அவந்திகாவோட ஆட்டம். என்ன, எல்லாருக்கும் வேர்த்து இருக்கு? எங்க ஏசி ஸ்விட்ச் எங்க இருக்கு? நான் என்ன போய் ஆன் பண்ணவா? திலகா, உனக்கு எப்படி எப்படி இந்த வீடியோ கிடைச்சது? அடடா, அப்போ ராதாவை கொன்னது அவந்திகாதான்னு உங்களுக்கு தெரியுமா? நான் கூட என்னவோ இதெல்லாம் அவந்திகாவுக்கும் கௌதம்க்கு மட்டும்தான் தெரியும்ல நினைச்சேன். இங்க பெரிய சீன் எல்லாம் நடக்கும்ல நினைச்சிட்டு வந்தேன். ஆனாலும் அண்ணிய கொண்டுட்டு அண்ணன் மக கல்யாணத்துக்கு எப்படிங்க நேக்கா வர்றதுக்கு ரெடி ஆகுறீங்க? பெரிய இடம்னா பெரிய இடம்தான். இங்க பாருங்க, பார்த்து பேசுங்க. எங்க அத்தைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வாய மூடு, அதான் தெரியுதுல்ல. உண்மையாவே இவங்களுக்கு அண்ணன் மேல பாசம் இருந்தா என் நேரம் உன் அக்கா கம்பியில எண்ணிட்டு இருந்திருப்பா. வீடே சேர்ந்து இருந்து இந்த விஷயத்த அமுக்குதுன்னா நீங்க எல்லாருமே பக்க ஃப்ராடு தானே? திலகா, நாங்களே நொந்து போயிருக்கோமா? அவந்திகா தெரிஞ்சு இதை செய்யல. அம்மா, தெரிஞ்சே செஞ்சிருந்தாலும் எனக்கு என்னமா வந்துச்சு? ராதா செத்தாலும் வாழ்ந்தாலும் எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு என் தங்கச்சி பிரியாவுக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு நீங்க ஆரம்பிச்ச இந்த கல்யாணத்தை நீங்களே நிறுத்தணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடியோ யார் கைக்கு போகணுமோ அவங்க கைக்கு போயிடும். இத பாருங்க, அண்ணன் பொண்ணு கல்யாணமா இல்ல உங்க மருமக வாழ்க்கையான நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.
நடந்த பிரச்சனைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு என்கிட்ட ஒரு மாதிரி இவகிட்ட ஒரு மாதிரி பேசி இவன் மனசை மாத்திருக்கான் சார். இவனை நம்பாதீங்க சார். இவன் கூட போனா மதியோட வாழ்க்கையை கட்டுப்படும் சார். டேய், நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டல, விசாரிச்சிட்டு இருக்கல, அமைதியா உட்காரு சார். உட்காரு.